வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி. பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அடுப்பில் நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். அதில் எவ்வளோ காலிஃப்ளவர் வச்சுக்கணுமோ அது தந்தாடி உப்பு போட்டுக்கணும். போட்டு காலிஃப்ளவர் அதில் போட்டுருவோம். காலிஃப்ளவர் போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடையில் வாங்கின பஜ்ஜி மிக்ஸ் வந்து ஒரு 200 கிராம் இருக்குது. எவ்வளோ காலிஃப்ளவர் சேர்க்குறோமோ அதுக்கு தந்தாடி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பஜ்ஜி மிக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாம் உப்புலேருந்து பெருங்காயத்தோல் எல்லாம் கலந்துருக்காங்க. அதனால் எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி ஊற்றி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப உடனே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை எடுத்து பார்ப்போம். பாருங்க தண்ணியில் நல்லா இதாகிட்டு. இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி பிளேட்டில் தண்ணியில் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மாவில் போட்டுருவோம். மாவில் நல்லா நினச்சி அப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம மாவில் நல்லா எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வந்து பாருங்கள். மாவில் நல்லா மூழ்கிட்டு நல்லா இந்த காலிஃப்ளவர் நல்லா நினச்சிக்கணும். அப்படியே ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சோடனே சிம்மில் வச்சுக்கணும். ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் நல்லா வெந்திருக்கும். எப்போதுமே காலிஃப்ளவர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற போது நல்லா இந்த மாதிரி தண்ணியில் வச்சு தான் குருமாவுக்கு எது பண்ணாலும் சூப்பு பண்ணாலும் இந்த மாதிரி போடணும். எல்லாம் கட்டிக்கணும். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலர் மாறவும் நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் வாழைக்காய் ஆனியனை தான் பஜ்ஜி போடுவோம். ரொம்பவும் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது. காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஆயிலும் இழுக்கலை. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சிங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் ஃபுட்டு. நீங்களும் இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.